फ्रेंड्स வணக்கம் சண்டக்கோழி பூபிராஜா மோடமங்கலம் இந்த வீடியோ எதுக்காகனு பாத்தீங்கனா फ्रेंड्स கோழி குஞ்சு பராமரிப்பு இன்னைக்கு பாத்தீங்கனா என்ன சொல்றாங்கனா கோழி குஞ்சு பொரிக்குது அது ப்ரூடிங்கா இருந்தாலும் சரி கோழில இருந்தாலும் சரி அப்படிங்கறாங்க இப்போ நான் சொல்றது வந்து फ्रेंड्स ப்ரூடிங்ல எதுனாலனா இப்போ நாம ஒரு 10 கோழி வச்சிருக்கோம் அப்படினா ப்ரூடிங் வந்து நமக்கு செட் ஆகாது ஏனா ஒரு கோழி மீறி போனா ஒரு ரெண்டு கோழி தான் அடக்குட்டி வைக்க முடியும் அதே ஒரு 100 கோழி வச்சிருக்கோம் தாய் கோழி ஒரு 100 இருக்கு அடக்குட்டி வைக்கணும் அப்படின் பிளான் பண்ணும்போது फ्रेंड्स பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகாது எப்படினா கோழில வச்சு அடக்குட்டி வச்சு பொரிச்சு அது கோழிலயே விட்டு காப்பாத்துறதுங்கிறது வந்து கண்டிப்பா முடியாத விஷயம் எதுனாலனா ஒரு கோழி கோழி அடிச்சுக்கும் फ्रेंड्स வாங்க நம்ம பண்ணையில நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் கோழி குஞ்செல்லாம் வந்து பராமரிப்பு பண்றேன் அப்படிங்கறத வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் फ्रेंड्स பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ண கோழிக்கெல்லாம் தீனி போட்டுருக்கோம் இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் பாருங்க அதாவது फ्रेंड्स இன்னைக்கு வந்து கோழி வளர்த்துறது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குஞ்சு வாங்கிட்டு வந்து லைட் போட்டு ப்ரூடிங் போட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கறாங்க அதாவது ப்ரூடிங் போடுறது வந்து ஈஸி தான் ஆனா ப்ரூடிங்லயே வந்து நிறைய வந்து சாகிறது இருக்கு அது நம்ம அப்புறம் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி காப்பாத்துறதுங்கறத நான் போடுறேன் फ्रेंड्स வாங்க நான் வந்து ப்ரூடிங் பண்ற குஞ்சு வந்து எப்படி காப்பாத்துறேன் இயற்கை முறையில எப்படி அது வந்து ஏனா இப்ப ப்ரூடிங்ல இருந்து வெளிய கொண்டு வரும்போதே பாத்தீங்கன்னா இறந்துரும் இதனால நம்ம ப்ரூடிங்ல வந்து நல்லா தீனி கொடுத்துறோம் ஆனா இதுல வந்து நம்மனால தீனி கொடுக்க முடியாதுன்னு வெயிங்களே வெளிய விட்டதுக்கு அப்புறமேட்டு சரியா தீனி கொடுக்க முடியாது எல்லாம் அடிச்சுக்கும் கொத்திக்கும் அப்படியே ரக்க தொங்குனாப்புல இறந்துரும் फ्रेंड्स வாங்க இப்போ பாத்தீங்கனா फ्रेंड्स நான் தனியா அங்க இருந்து பிரிச்சிட்டேன் இந்த இடத்தையே வந்து நம்ம கட்டுத்தரையில இருந்து பிரிச்சிட்டேன் வாங்க இதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வளத்துறோம் என்ன பண்றோம்ங்கறத வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் இப்போ எல்லாரும் பாத்தீங்கனா குஞ்சு வந்து லைட் போட்டு ப்ரூடிங் போடுறோம் அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கனா வெளிய ஊறறப்ப தான் எல்லா கோழி குஞ்சுமே வந்து இறக்குது ஏதோ ஒரு பிரச்சனை சளி பிடிக்குது அப்படிங்கறீங்க அதுக்கு என்ன சொல்யூஷனா फ्रेंड्स பாத்தீங்கனா 20 நாள் லைட்ல வெச்சிருங்க அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கனா फ्रेंड्स ஒரு கூண்டுக்குள்ள வெச்சுக்கங்க கூண்டுக்குள்ள வெச்சிட்டு ஒரு 20 நாள் மட்டும் லைட்ல வெச்சிருங்க அதே அதிகம்தான் ஒரு 15 நாள் நல்லா கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணீங்கனா போது ஹீட் எல்லாம் அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கனா நைட் மட்டும் தான் அது ஹீட் தேவை அடைக்கும் போது பாத்தீங்கனா இந்த மாதிரி ஒரு க்ளோசர் கண்டெய்னர் அதாவது பாத்தீங்கனா ஆயில் ட்ரம் அத நான் கட் பண்ணி எனக்கு தேவையானங்கற கூண்டுங்கற மாதிரி மாத்திட்டேன் நீங்க பாருங்க நம்மளோட 20 நாள்ல இந்த குஞ்செல்லாம் பாத்தீங்கனா ப்ரூடிங் வந்து வெளிய விட்டுட்டேன் அதாவது கோழில பொரிச்சிச்சு फ्रेंड्स அதிகமா நம்ம கோழி பண்ணை பெருசு பண்ணும்போது பாத்தீங்கனா கண்டிப்பா நம்மனால வந்து இந்த மாதிரி கோழியோட விட்டு வளத்தும்போது பாத்தீங்கன்னா 10 கோழி ஒட்டுக்கு அடக்குட்டி வைக்கிறப்ப 10 கோழியும் போய் அடையறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஆயிடும் பாருங்க நம்ம பண்ணையில நாட்டு வாத்துக்கள் ஒயிட் பெக்கின் இருக்கு மணிலா வாத்து இருக்கு எல்லாம் அங்க மேய போயிட்டாங்க फ्रेंड्स சரி வாங்க நம்ம டாபிக் போலாம் அதுக்காக फ्रेंड्स என்ன பண்ணனும்னா 20 நாள் மட்டும் உள்ள ப்ரூடிங்ல வெச்சிருங்க அந்த ப்ரூடிங்ல வெச்சிருக்கும்போது அதுக்கு கொடுக்கிற தீனி வந்து சரிவிகிதமா இருக்கணும் பாத்தீங்கன்னா அதுக்குன வெறும் கோழி தீனியே போட்டீங்கன்னா எல்லாம் பிரச்சனை எல்லாம் கொத்திட்டு இறந்துக்க ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா போட ஆரம்பிக்கும் சளி பிடிக்கும் அந்த சரியா ஜீரணமாகாம சாக ஆரம்பிக்கும் அதனால பாத்தீங்கன்னா फ्रेंड्स என்ன பண்ணனும்னா நீங்க பாருங்க வேற ஒண்ணு இல்ல फ्रेंड्स பாருங்க சாப்பாடு சாப்பாட்டுல கொஞ்சம் கோழி தீனி அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவாட்டு தூள் போடுவேன் அவ்வளவுதான் फ्रेंड्स போட்டு ரெகுலரா அதாவது 21வது நாள்ல இருந்து வைக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிருச்சு பாருங்க நல்லா எடுத்துக்கோ 40 நாள் ஆயிருச்சா அதனால பாத்தீங்கன்னா வெளிய விட்டு அப்படியே நான் மேச்சுரல் முறையில தான் வளத்திட்டு இருக்கேன் நம்ம பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க மேச்சுரல் முறையில தான் மெயினா பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த பொதராட் இருக்குல்ல அதுக்குள்ள போய் அண்டிக்கும் फ्रेंड्स இதல என்ன ஒரு டிராபேக் வரும் அப்படினா 20 நாள்லயே வெளிய விட்டீங்கனா இந்த மாதிரி பொதாறு அதெல்லாம் எது இல்லாம இருந்துச்சுனா फ्रेंड्स ஈஸியா காக்கா அடிச்சிட்டு போயிடும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோழி குஞ்சு இந்த மாதிரி 20 நாள்லயே வெளிய விட்டு பழக்கிட்டீங்கனா அதுக்கு எல்லா சத்துமே கிடைக்க ஆரம்பிச்சிரும் கோழி இல்லினாலும் பரவாயில்லை பெரிய கோழி போய் மேக்ஸிமம் கொத்த தனியா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ஷெட்டுக்குள்ள தான் அங்க தான் நம்ம பெரிய கோழி எல்லாம் அடைப்போம் இது வந்து தனியான இடம் பாத்தீங்கனா இந்த இடத்துல ஒரு ட்ரம் வச்சு நைட் டைம்ல இதுலயே அடைச்சிட்டு அத க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு லைட்டா கொஞ்சம் கூட காத்து போகாது அது மூச்சு விடுறதுக்காக மட்டும் பின்னாடி பாத்தீங்கனா ஒரு வெல்ட் மெஷ் வச்சு இது பண்ணியிருக்கேன் फ्रेंड्स பாருங்க குஞ்செல்லாம் பாருங்க நான் வெளியிலே தான் 20 நாள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா உள்ள ப்ரூடிங்ல வச்சிருக்கேன் மீதி எல்லா நாளும் பாத்தீங்கன்னா வெளிய தான் இருக்கு பாருங்க எல்லாமே ஆக்டிவா அதாவது அவ்வளவுதான் பாருங்க மேட்ச்ல கிளம்பிருச்சு பாருங்க அவ்வளவுதான் அது ஃபுல்லா நம்மளுதுங்கறனால அவ்வளவுதான் பாருங்க அப்படி ஏதாச்சும் காக்காக்கிது துரத்துற மாதிரி இருந்தால் டக்குன்னு போய் அங்கே ஒண்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் காக்கானால பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது காக்காவை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஏன்னா அது வந்து காக்கா வந்து ஒரு உயிரினம் தான் அது ஒரு உயிரினம் தான் காக்காவை நம்ம எடுத்துட்டோம்னாவே அப்புறம் இங்கே இருக்கிற தவளை அது இதுன்னு வந்து எல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் காக்கா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது அதுக்காக என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசு
ஒவ்வொன்றும் வச்சிருவோன்னு வைங்களேன், காலையில் ஒரு பொட்டாசு, மதியானம் ஒரு பொட்டாசு, நைட்டு சாயந்தரம் ஒரு பொட்டாசு வச்சுட்டோம்னா ஒரு 10 நாள் ரெகுலராக வச்சோம்னா போதும், அதுக்கப்புறமேட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாங்க முக்கியமானது, இந்த குஞ்சுக்கெல்லாம் என்ன மெடிசன் கொடுக்குறீங்க? எல்லாருமே கேட்குறது அதான், என்னங்க குஞ்சு உங்ககிட்டலாம் நல்லா இருக்குது, நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறோம், ஆனால் இறந்துருது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக பாருங்கள், இந்த ட்ரே வழியை, இந்த ட்ரே சாப்பிட்டு முடிச்சோடனையும் இந்த ட்ரே வழியை தண்ணி கொண்டு போய் ஏதோ ஒரு நிழலான பகுதியில் அங்கே வச்சுருவேன். அங்கே வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு எந்த மருந்துமே, பெரிய மருந்தெல்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். அந்த ஆக்சிடேட்டர் சைன் பவுடர் இருக்கு இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் போட்டிருக்கிற கிராம் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதிகமாக கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி குஞ்சு நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். பாருங்கள் நம்மளோட சாவல் குஞ்சு, நம்மளோட சின்ன ஒயிட் பெக்கின்லாம் வந்துட்டானுங்க பாருங்கள், அவ்வளோதான் வைங்களே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒன்று ரெண்டு இறக்கும், கண்டிப்பாக இறக்குங்க பாருங்கள். அப்படியே மேச்சல் முறையில் வாங்க பார்க்கலாம், எல்லாம் எப்படி கிளம்பிடுச்சு பாருங்கள். பாருங்கள் அது பாட்டுக்கு போய் மேய ஆரம்பிச்சிருது. இயற்கையில் வந்து நம்ம கோழி வளர்த்துறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிழல்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கோழி குஞ்சு பராமரிப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 30 குஞ்சு எடுத்து வெளியே விடுறோம் அப்படின்னா அந்த 30 குஞ்சுங்கிறது இந்த மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு பறச்சு, எந்த சிரமமும் இருக்காது, எல்லா பக்கமும் நீட்டாக மேய்ஞ்சிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கூண்டுக்குள்ளேயே வச்சு 1 மாதம் தீனி போட்டு வளர்த்திட்டு விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது பசி, அந்த கூண்டுக்குள்ளே இருந்து தீனி நல்லா இறக்குழி பெருசாக இருக்கும். அதே வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் எந்த தீனி நல்ல தீனி கிடைக்காது, அதனால தான் பிரச்சனை. அதே ஒரு 20 நாள் 18 நாளில் வெளியே விட்டு கரெக்டாக இனிஷியல் கொஞ்சம் தீனி அதிகமாக தான் கொடுக்கணும், ஒரு 18 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் கோழி தீனி கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு லைட்டாக அரிசி கொடுக்க ஆரம்பிங்க. கம்பு மெயினாக, கம்பு வந்து முளைகட்டின கம்பு கொடுக்க ஆரம்பிங்க. சின்னதுலேருந்தே ஒரு 5 நாளுக்கு குஞ்சுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்கும், சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு வைங்களேன், நல்லா க்ரோத் ஆகும். அது அந்த முளைகட்டின கம்பெல்லாம் பாருங்கள் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன், இதெல்லாம் பாருங்கள் மீறி போனால் இருந்தால் ஒரு 1.5 மாதமே இருக்காது. நல்லா கரையான மண்புழு அது இதுன்னு கொடுத்துட்ருக்கோம் கோழி குஞ்சுக்கு. இயற்கை தான் எல்லாமே, இயற்கை தான் பாருங்கள். கூண்டுங்கிறதே நம்ம கட்டுத்தறையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூண்டுக்குள்ளே கோழி அடைச்சி வச்ச மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. எனக்கு அது அடைச்சி வச்சுருந்தா அது தனியாக ஒரு வேலை செய்யணும், அந்த வேலை செஞ்சு நமக்கு அந்தளவுக்கு மெனகிற அளவுக்கு இது இல்லை. அதனால் பாருங்கள் இந்த மாதிரி வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாகலாம் ஓப்பன் தான் பாருங்கள், ஈஸியாக காக்காடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா நான் அப்படியே நிழலாக குழுக்குழுன்னு அது ஒரு மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா மத்தியான டைமில் இதோட பெனிஃபிட் வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கோழி குஞ்சு வந்து ஒரு 10 கோழிக்கா அடைக்கூட்டி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோழியில் வளர்த்தது ரொம்ப சிரமம். அதுக்குன்னு தனியாக கூண்டு வச்சு அதெல்லாம் வளர்த்தி மீதி பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லாபங்கிறதே கிடைக்காது, வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. அது கூண்டு அடிக்கணும், அதுக்கு தனியாக தீனி வைக்கணும், தீனி வச்சு வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கு தெளிவாக பார்த்துக்கணும். இல்லைன்னா நைட் டைமில் அடைகிறப்ப எல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த 2 கோழி சண்டை போட்டு காக்கா வந்து குஞ்சு தூக்கிட்டு போயிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா 20 நாள் ஒரு குஞ்சு, ஒரு 10 கோழி அடைக்கூட்டி வைக்கிறீங்க, கோழிக்கு 5 குஞ்சுனா கூட 50 குஞ்சாச்சு, 50 எடுத்து லைட் போட்டு விடுங்க. லைட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி வளர்த்தணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லைட் போட்டு விடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கோழி பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்றதுக்கு 2வது, வளர்த்துறதுக்கு. நம்ம வீட்டில் ஒரு நல்ல கோழி இருக்குது வந்தாங்கன்னாவே 4 பேர் சொல்லணும், ஓகே பாரு சேவல் நல்லாயிருக்கு, விடை நல்லாயிருக்கு, அந்த நோக்கத்தில் வளர்த்த ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து நல்ல கோழி வளர்த்த ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அடுத்தது காசுங்கிறது வந்து ஈஸியாக நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக வளர்த்துங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கோழி குஞ்சு வந்து வளர்ப்பில் வந்து இளங்குஞ்சு பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா புதர் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது நிலங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக காக்கா வந்து அடிச்சிடும், அது இந்த இடத்துலாம் பாருங்கள் உள்ளே போய் அடிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை, காக்காவாக இருந்தாலும் சரி கழுகாக இருந்தாலும் சரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் வேப் மாறினிட்டு கொட்டமை தோணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே தலைஞ்சிக்கிச்சு மலைக்கு பேஞ்சதுக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குஞ்சும் பாருங்கள் உள்ளே தான் அடைஞ்சிக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் உள்ளோடையே வந்து ஒண்டிக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், அதாவது ஒரு மரம் வச்சா போதும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா புதராக இருக்கணும் பாருங்களேன். இதான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உள்ளே போய் ஈஸியாக வந்து ஒண்டிக்குது பாருங்கள். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். கோழி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து
கோழிக்கு வந்து நிழல் உருவாக்கு மரங்களை வச்சு வேணுங்கிற அளவுக்கு உற்பத்தி பண்ணுங்க. ஒரு மரம் வந்து இப்போ எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமே வந்து அது எந்த மரமாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் போக வேண்டாம், இங்கே கொண்டு போய் நடுறது அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க. கொண்டு போய் வைப்போம், பெருசாகட்டும். இப்போ ஒரு 10 அடி இடருக்குன்னா அதில் ஒரு 2 மரம் வைப்போம். அதில் 2 மரத்தில் எந்த மரம் பெருசாக சீக்கிரம் பெருசாகுது அந்த மரத்தை வச்சுக்கிட்டு மீதி வந்து குறைச்சிக்கலாம், வெட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்த ஆரம்பிங்க, கண்டிப்பாக நிழல் வந்து அது நமக்கு பயன்படும். இப்போ இல்லைனாலும் ஒரு 5-6 வருஷம், நமக்கு இல்லைனாலும் வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.